ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன். இந்த வீடியோ நிச்சயமாக ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க, அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது நிச்சயமாக தேவைப்படும், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயாச்சும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து அந்த NTSC தேர்வு வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. அதாவது தேசிய திறனறிவு தேர்வு வந்து மாணவர்களுக்கு, 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து செலக்ட் ஆகணும். அந்த எக்ஸாம் வந்து தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வந்து தரப்படும். அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு உண்டான தேசிய திறனறிவு தேர்வு வந்து ரெண்டு கட்டமாக நடத்துகிறாங்க. ஏன்னா இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இரண்டு கட்டமாக வந்து உங்களுக்கு நடத்தப்படும். ஸோ முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில அளவில் நடத்துவாங்க. இரண்டாவது கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் நடத்துவாங்க. இதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு. ஓகேவா? ஸோ அந்த முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் வச்சுட்டாங்க ஏற்கனவே எக்ஸாமு. இரண்டாவது கட்டம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் ஒரே டேட்டில் ஒரே மாதிரி இருக்கும். அது வந்து 10ஆம் தேதி நடத்துவதாக வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கொரோனா எஃபெக்ட்னால வந்து ஊரடங்கு உத்தரவு வச்சுருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல்னால் தள்ளி வச்சுருக்காங்க. ஓகேவா? நிறைய ஸ்டேட்டில் வந்து இன்னும் 10th பப்ளிக் எக்ஸாமே நடைபெறாத சூழல் இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 10ஆம் தேதி நடத்துவதாக இருந்த இந்த தேசிய திறனறிவுத்துறை NTSC எக்ஸாம் வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதாவது கால வரையறையின்றி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த அறிவிப்பு ஏதாவது வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸாம்லாம் வந்துச்சுன்னா நல்ல ஒரு சான்ஸு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் உங்கள் எல்லாருக்குமே. அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் அடுத்தடுத்து வாய்ப்பு வருது அப்படின்னா அவங்களும் வந்து எழுதுங்க. சரிங்களா? தேங்க்யூ.